ஒவ்வொரு மதங்களும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, இங்கிலாந்து உட்பட உலக நாடுகளில் உள்ள தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் சிறப்பு நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றதோடு சிட்னி முருகர் கோவில் உட்பட உலக புகழ்பெற்ற ஆன்மீக ஸ்தலங்களில் நேரடி சொற்பொழிவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு பன்னாட்டு நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து அனைத்து மக்களாலும் பத்திரிகைகளாலும் அகில உலக அளவில் ஆதாரத்தோடு புகழ் பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளோடு மேதகு ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி எஸ்ஆர்ஜே ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் தனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் 5 பஞ்சபூதங்களின் ஆழமான ஆன்மீக பிரசன்னத்தோடும் அனைத்து குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடும் அருள்மிகு ஸ்ரீ ராஜயோக நவக்கிரக நவதேவதை ஆலய திருப்பணிகளை ஆரம்பித்துள்ளார். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. ஆழமான ஆன்மீகத்தையும் அறிய வேண்டிய சாஸ்திரத்தையும் அற்புதமான மனோதிடத்தையும் அனுதினமும் வாரி வழங்கும் நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பொதுவாகவே சோதனையில் உள்ளவங்களை கூட சாதனையில் திளைக்க வைக்கக்கூடிய, அதாவது பிழைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்காக உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு, அதற்கடுத்து 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன், ஒவ்வொரு ராசிக்காரருமே இன்றைய நாளில் தன்னுடைய சொந்த கஷ்டம் தீருவதற்கு எந்த தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விவரம், ஒவ்வொரு ராசிக்குமே இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆங்கில எழுத்துக்கள், அனைத்து ராசிகளுக்குமே அதாவது அனைத்து பாக்கியவான்களுக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், அதற்கடுத்து சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் பற்றிய நிச்சயமான உறுதியான தெளிவான விளக்கங்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் நிறைந்த நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சியில் முதல்ல இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம். 12/1/2018 ஸ்ரீ ஹேவிளம்பி வருடம் மார்கழி மாதம் 28 தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி தேய்விரை ஏகாதசி. அதிகாலை 1:35 பின்பு துவாதசி. நட்சத்திரம் விசாகம். காலை 11:11 பின்பு அனுஷம்.
நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 5:15 6 வரை, ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்ச விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து, அதாவது குருமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. இருந்தாலும் இன்றைய நாளில் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அதாவது சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியை இருக்கக்கூடிய இன்னொரு ராசி வீடான விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாகும். சித்திரகுப்த வழிபாட்டால் சிந்தனை நேர்படக்கூடிய வளப்படக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இந்திர நீளம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் XN. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் மூலமாக எழில் கொஞ்சும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் 8 இடத்துல தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாக இருந்துட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் தொழிலில் வந்து நிகரற்ற லாபங்களும், குடும்பத்தில் வந்து அனைவருக்குமே நல்லதொரு சேமங்களும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாகவே இன்றைய நாள் அமையும். அம்மன் வழிபாட்டால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் முச்ச வந்தி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் QH. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் நிறைந்த மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால இன்றைய நாளில் தைரியத்தோடும் வீரியத்தோடும் செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். கதை கட்டுரை கவிதை துறையில் உள்ளவர்களுக்கு மாபெரும் சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு மறுப்பதற்கில்லாமல் வந்து சேரும். பால் தான பிரார்த்தனையால் பாக்கியம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் NJ. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனவரவும் பணவரவும் தாராளமாக சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் நீச்சமாக இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. பிள்ளைகள் வகையில் வந்து பெருமை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் நிதர்சனமாக அமையக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அன்னதான பிரார்த்தனையால் அதிர்ஷ்டம் மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் காவி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் WF. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெற்றவர்கள் மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகம், அது குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அரச யோகம் இருக்கிறதுனால அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாக அரசியலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அவமானங்களை விலக்கி வெகுமானத்தை அடையக்கூடிய அற்புதமான சிறப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். கனி வழிபாட்டால் பிணி நீங்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் SU. இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சிகள் மூலமாக வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிகுந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து, அதாவது புதாத்திய யோகம் புதச்சக்குர யோகத்தோடு இருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய சிறப்பையும் வளர்ச்சியையும் அடையக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும். பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய இன்றைய நாளில் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். கடவுள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் யானை நிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் FY. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செய்யும் செயல்களில் துணிவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாமங்கல யோகம், குருமங்கல யோகம். அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் புதாத்தி யோகம் புதச்சக்குர யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சொந்த நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகமாகும். அக்கம் பக்கத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் பசு வழிபாட்டால் பாவ விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பாகும். இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வாடாமல்லி, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் IZ. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, பாத யாத்திரை போகிறது, அதாவது தூர பிரதேசத்துக்கு வந்து ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா இன்றைய நாளில் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த லௌகீக வாழ்க்கையில் நிலையான பெருமையை நிச்சயமாகவே அடைய முடியும். கருட வழிபாட்டால் வருட பலன் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் LA. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம் புதச்சக்குர யோகம். அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பல வகையில் பண வரவுகள் அதிகமாகும். கடந்த காலங்களில் அரசாங்க உத்தியோகத்தில் அவமானப்பட்டு வேலை இழந்தவங்களுக்கு இன்றைய நாளில் அந்த இழந்த வேலை வாய்ப்பு திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகும். இந்திர வழிபாட்டால் தந்திரமான முன்னேற்றங்கள் காணக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பால் வெண்மை, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் KR. மனோபலமும் மதி நுட்பமும் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது. அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருமங்கல யோகம் செவ்வாய்மங்கல யோகம் அமைப்பில் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் கனவு கண்ட மாதிரியான, அதாவது எதிர்பார்த்த ஏற்றம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் யதார்த்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். குரு வழிபாட்டால் குலம் தலைக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம், அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் GK. கலவரம் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ தெரிந்த கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இலக்கிய விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மங்கள யோகம் குருமங்கல யோகம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தேவையில்லாத வில்லங்கங்கள் இன்றைய நாளில் விலகும். வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலகி நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளில் மிகப்பெரிய சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே அமையும். தீப வழிபாட்டால் தீமைகள் விலகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் OW. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன சுமை குறையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது கேந்திரம் திரிகோணமெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகமாகும். மனம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரக்கூடிய பாக்கியமும், கடந்த கால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியமும், வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு.
கோதுமை தான பிரார்த்தனையால் தாய் நலம் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் WX. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரே நாளில் நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், பிறப்பு எண், விதி எண், லக்னம், இந்த மாதிரியான பல்வேறு அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பல்வேறு அம்சங்களையும் தாண்டி வெவ்வேறு விதமான யோகங்கள் ஒவ்வொரு மனுஷாளுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால நேரப்படி, பிரபஞ்ச கோச்சாரப்படி, பொதுவாகவே அதாவது வானுலக தேவதைகளாலும் 33 கோடி தேவர்களாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட, அதாவது கடவுளால் கிள்ளி கொடுக்கப்பட்ட யோகங்களை அள்ளி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான, அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை நீங்களும் உச்சரிக்கலாம் அல்லது எழுதி பார்க்கலாம். இரண்டுமே செய்ய முடியாதவங்க மந்திரம் உச்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களும் செல்வங்களும் அதிர்ஷ்டங்களும் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை மறுப்பதற்கில்லாமல் உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை வந்து உச்சரிக்கும் போது கவனிக்க முடியாமல் இருக்கிறவங்க, நிகழ்ச்சியை பார்க்க தவறினவங்க பயப்பட வேண்டாங்க. ராஜயோகம் யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை எந்த நேரமும் எடுத்து உபயோகப்படுத்தி உங்களுடைய சொந்த பிரார்த்தனைகளையும் சொந்த வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. இனி இன்றைய நாளுக்குண்டான அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம், ஓம் சந்திரார்க்க கோடி சத்ருசாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் சந்திரார்க்க கோடி சத்ருசாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள் பகுதியில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, வீட்டில் வந்து எந்திரம், இந்த எந்திர தகுடு, தாயத்து, இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி வச்சுருந்தால் கூட, வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி வச்சுருந்தாலும் அதற்கு சரியான பலன் கிடைக்காமல் இருக்குது, அதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, யாருடைய வீடாக இருந்தாலும், எந்த ஒரு இடமாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அது வாஸ்து பொருளாக இருக்கட்டும், தகுடாக இருக்கட்டும், எந்திரமாக இருக்கட்டும், தாயத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கடவுளுடைய அருள் இல்லாமல் அந்த பொருளுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் எந்த ஒரு பொருளை எந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அந்த பொருளுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து சரியான பூஜை புனஸ்காரம், வெறுமனே பூஜை மட்டும் பண்ணிட்டு அந்த பூஜையில் வந்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னு எடுத்துக்க முடியாதுங்க. பண்ணக்கூடிய பூஜை வந்து நவக்கரக பூஜையாக இருந்துக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய ஜாதகப்படி ஒரே தாயத்தை ஒரே மாதிரியான பூஜை பண்ணி 10 பேர்த்துக்கோ அல்ல 1000 கணக்கான பேருக்கு கொடுக்கும்போது பலன் கிடைக்காதுங்க. ஆனால் அந்த தாயத்தை வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான சூழலில் நேரங்களில் சூட்சமத்தோடு பிரார்த்தனை பண்ணி பிரம்ம முகூர்த்த பிரசன்னம் பார்த்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமான மேன்மை, அதாவது பொருள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக நின்று ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நேயர்களே, ஆன்மீகம், ஜோதிடம், சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இருந்தும் விவரங்கள் கிடைக்காத பாக்கியவான்களுக்கு நம்மளுடைய ராஜயோகம் நிகழ்ச்சி நிச்சயமாக ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. அந்த வகையில் பொதுவாகவே நாம் சிரித்தா உடம்புக்கு நல்லது, அதே மாதிரி 4 பேர்த்த நாம் சிரிக்க வச்சோம்னு வைங்களே ஆயுளுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணி
நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் வந்து திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சு முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் பலம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.